அன்பர்களே, ஐயப்பன் சன்னிதானம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று நாம் தரிசிக்க இருப்பது திண்டுக்கல் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள ஐயப்பனின் சன்னிதானம். சுவாமியை சரணமையப்பா, குன்றுள்ள இடமெல்லாம் குமரன் என்று ஒரு சொல்வடை உண்டு. அதே போன்று எங்கெங்கு மலைகள் இருக்கிறதோ அங்கு ஐயப்பன் சன்னிதானங்கள் பல இருக்கின்றன நமது தமிழ்நாட்டிலே. இப்பொழுது நாம் குறிப்பாக சொல்ல வேண்டிய ஆலயம், நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஆலயம், தரிசித்து கொண்டிருக்கிற ஆலயம், ஒரு அருமையான ஒரு அற்புதமான இயற்கை சூழ்நிலையிலே திண்டுக்கல் மலை அடிவாரத்திலே அமைந்திருக்கிற ஐயப்பன் ஆலயம். இந்த ஆலயத்திலே தாந்திரிக முறைப்படி சபரிமலையில் எப்பொழுது அந்த பூஜை நேரங்கள் இருக்கிறதோ அதே போன்று இங்கேயும் நடைமுறையில் இருக்கிறது. ரொம்ப விசேஷமான ஐயப்பன். ஐயப்பன் அப்படின்றாலே அழகு, அவனை அழகை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அதுவும் இந்த திண்டுக்கல் மலையடி வாரத்திலே குடியிருக்கின்ற ஐயப்பன் ஒரு ஆனந்தமான இயற்கை சூழ்நிலையிலே அழகாக வீற்றிருக்கும் ஐயப்பன் வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் வாரி 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 மரங்களை தருகின்ற இந்த வள்ளலை நாம் கண்டிப்பாக வாழ்க்கையிலே ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும். இந்த ஐயனின் ஆலயத்தில் மூலஸ்வரூபமாய் ஐயப்பன் அமர்ந்திருக்க, அருகே பஞ்சலோகத்தில் உற்சவமூர்த்தி யோகஸ்வரூபமாக காட்சி தருகிறார். இயற்கை எழில் கொஞ்சும் இந்த அற்புதமான ஆலயத்தில் விநாயகப் பெருமான் தனிச்சன்னதியிலே நமக்காக காட்சி தருகிறான். சர்ப்பதோஷங்களை நீக்கும் நாகராஜாவிற்கென்று தனிச்சன்னதி இங்கே அமைந்துள்ளது. ஐயனோடு சேர்ந்து தவம் இருக்கும் மஞ்சள் மாதாவிற்கு தனிச்சன்னதி. ஐயனின் காவல் தெய்வங்களாய் விளங்கும் கருப்பண்ண சுவாமிக்கும் கொச்சு கடுத்த சுவாமிக்கும் இங்கு தனித்தனி சன்னதி அமைந்திருப்பது சிறப்பானது ஒன்று. இந்த ஆலயத்தின் தனிப்பெரும் விசேஷம் என்னவென்றால், தலவிருஷங்களாய் வில்வமரம், அரசமரம், வேப்பமரம் ஆகிய மூன்றும் ஒருங்கே நமக்கு அழகாக காட்சி தருகின்றன. புண்ணிய தீர்த்தமாய் கோட்டைக்கேணி என்கின்ற பெயரில் புஷ்கரணி நமக்காக காட்சி தருகிறது. எழில் கொஞ்சும் இந்த கேணியில் நீராடினால் நம்முடைய பாவங்கள் விலகும் என்பது ஓர் ஐதீகமாகவே கருதப்படுகிறது. காரணம், சபரிமலையிலே நடைபெறுகின்ற அத்தனை பூஜை முறைகளும் தாந்திரீக முறைப்படி நடப்பதால் இங்கு வருகின்ற பக்தர்கள் தங்கள் குறைகள் தீரும் என்று நம்புகிறார்கள். இயற்கை எழில் கொஞ்சும் இந்த ஆலயத்தின் மற்றுமோர் அழகு என்னவென்றால், ஐயன் உறையும் மூல சன்னிதானத்தின் கூரை அழகாக செப்புத் தகடுகளால் வேயப்பட்டிருக்கிறது. இந்த திருக்கோயிலின் மற்றுமோர் விசேஷம் என்னவென்றால், இது ஓர் பிரார்த்தனை தலமாகவே அமைகிறது. குடும்ப நலன், குழந்தை பாக்கியம், திருமண தடை நீக்கம், தீராத நோய்கள் விலகவும் இங்கு ஐயனுக்கு பிரார்த்தனை செய்யப்படுகிறது. 18 படி பூஜை ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகும். தாந்திரிக முறைப்படி இங்கே முறையாக 18 படிகள் இல்லை என்றாலும் கூட, ஆனால் முறையாக 18 படிகள் இருந்தால் அந்த படிகளை ஆவாகனம் செய்து எப்படி பூஜை செய்ய வேண்டுமோ அந்த முறையிலே, தாந்திரிக முறையிலே மிக சிறப்பாக இந்த ஆலயத்திலே 18 படி பூஜை மிக சிறப்பான ஒரு பூஜை முறையாகும், வழிபாட்டு முறையாகும். இந்த ஆலயத்தின் பூஜை முறைகள் எல்லாம் சபரிமலையில் செய்யப்படுகின்ற பூஜை முறைகளை போன்றே இருப்பதால் இந்த ஐயப்பன் சபரிமலைக்கு நிகரான ஒரு ஐயப்பனாக இந்த பகுதி மக்களால் வழிபடப்படுகிறார். ரொம்ப அழகான ஐயப்பன்.